Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவ மேல இருக்கிற கோபத்தை நீங்க மாத்திக்க வேண்டாம். அவ எங்கேயோ அப்படி எழுதிட்டு போட்டோம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல அவளுக்கு நாம ஹெல்ப் பண்றதாமா? சஞ்சய், எப்படிரா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்ற? என்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதம்னு சொல்லிட்டு என்ன நம்ப வச்சுட்டு கடைசி நேரத்துல கழுத்தறுத்துட்டு போன பாவிடாவ அவளுக்கு நான் எப்படிடா ஹெல்ப் பண்றது? எப்படி ஹெல்ப் பண்றது? ஒரு அம்மாவா உன் கோவம் நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ எந்த சிச்சுவேஷன்ல இப்படி செஞ்சான்னு கடைசி வரைக்கும் நீ கேட்கவே இல்லை. அவ தரப்பு நியாயத்தை பேசவே விடாம துரத்தி அடிச்சுட்டு அவ மேல மட்டும்தான் தப்புன்னு சொல்றது சரியில்லை. அவளால அந்த தப்ப எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தவே முடியாது. அதனால அவளோட விளக்கத்தை கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அவ என்ன மட்டுமா ஏமாத்துனா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைச்ச அபியையும் ஏமாத்திருக்கா. அதுக்கான தண்டனைய அவ அனுபவிச்சுதான் ஆகணும். என்னால என் பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. இவன் கால் பண்ணலனா என்ன? நான் கால் பண்றேன். அவளுக்கு நானே ஜாமீன் வாங்குறேன். திரும்பவும் சொல்ற, இந்த வீட்டுல இருக்கிற யாராவது அவகிட்ட உறவாட நினைச்சா, அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா என் பொணத்தை தான் பாப்பீங்க. என்ன பேசுற நீ? இது சத்தியம்க்கா. என்ன மிரட்டுறியா? நான் சொன்னா சொன்ன வார்த்தைய காப்பாத்துவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என் உயிரை விட என்னோட கௌரவமும் மரியாதையும் தான் பெருசு. நான் இருக்கணுமா சாகணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பெத்த பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு தவிக்கும் போது அவளுக்கு உதவ கூடாது? உதவனா உசிரியை விட்டுருவன்னு சொல்ற தாய வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், இந்த வீட்டுல யாரும் என் பொண்ண நம்பலனாலும் நான் என் பொண்ண நம்புறேன். அவ மேல தப்பு இருக்காது. இந்த கேஸால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.